அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில்ல ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா June 3rd. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock மேல ஆகுது. கரண்ட்ல ஒரு பை கால் வந்துட்டு நல்லா ட்ரேடிங் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு தேவை ஒரு 12 p.m்க்கு அப்புறம் என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது அப்படின்றது தான். ஏன்னா நம்மளுடைய எவ்ரிடே வீடியோ டெய்லி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம மெயினாக க்ரூட் ஆயிலில் மட்டும், அதாவது கமாடிட்டியில் க்ரூட் ஆயில் மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஆஃப்டர் 12 p.m. என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது, ஜெனரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு பையிங் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் கால்ஸ் வந்து ஆப்போசிட் கால்ஸ் தான் வரும். கரண்ட்ல பை கால் போயிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கால் ஜெனரேட் ஆகுது அப்படின்னா செல் கால் தான் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ மார்க்கெட் எப்போ டவுன் சைட் இறங்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:38 மேல ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10 minutes மேல கண்டினியூஸ் டவுனு. அந்த டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்திருக்குன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு செல் அட் 9034 அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதுதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன்லாம் டார்கெட் லைன், டார்கெட் 1 and 2. மேலே இருக்க லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 9011.24 இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 23 point டிஃப்ரென்ஸில் இருக்குது. செகண்ட் டார்கெட் 9000 பிரேக் அவுட் பண்ணணும், ஏன்னா 8998 இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. எவ்ரிடே இந்த சார்ட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கேண்டலுடைய பிரேக் அவுட் நடக்கும்போது எல்லாமே கால்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சார்ட் என்ன பண்ணணும்னா டீப்பாக அந்த டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டெக்னிக்கலாக எப்படின்னா இதில் கிடச்சிருக்க கேண்டலை அனலைஸ் பண்ணி அந்த கேண்டலுடைய பிரேக் அவுட்டை வச்சு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். மார்க்கெட் மேலே போகல பை கால், கீழே வரையில் செல் கால் ஆகும். கேண்டலுடைய கலரை மார்க்கெட் ட்ரெண்டுக்கேற்ற மாதிரியும் மாற்றிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட்ஸ் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதில் வர கால்ஸாக பார்த்து ட்ரேட் பண்ணுற மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:55 மேலே ஆகுது, ஒரு 20 minutes ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த செல்லிங் ரேஞ்சிலேருந்து டார்கெட் இன்பிட்வீனில் ட்ரேடிங் போயிட்டே இருந்தது. ஒரு 20 minutes கழிச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 மேலே. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 130 யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக மேலே வந்து ஏறிட்டே இருந்துச்சு. இதில் நமக்கு ஒரு அப்பர் சைட் பிரேக் அவுட், அந்த பிரேக் அவுட்னால நமக்கு இப்போ பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. பைக்கால் வந்திருக்குன்றனால கிரீன் கலர் கேண்டல். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்டு மாறும்போது கேண்டலுடைய கலரை சேஞ்ச் பண்ணிடும், என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துரும், டார்கெட் கொடுத்துரும், ஸ்டாப் லாஸ் கொடுத்துரும். கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களா, எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை இதில் வர ட்ரெண்டை பயன்படுத்தி நான் ஒரு 10 points தான் பண்ணுவேன், இல்லை நான் வந்து 30 points பண்ணுவேன்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு அப்ளிக்கல் ஆகுமா, இது உங்களால் அப்ளை பண்ண முடியுமான்றதை செக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸாகவும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெறும் ட்ரெண்டை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் இதை வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டூல் நல்லாவே வந்து சப்போர்ட்டிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு பைக்கால் கிடச்சிருக்கு. நமக்கு பைக்கால் கிடச்சது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 minutes ட்ரேடிங், 7 நிமிஷம் ட்ரேடிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 9028 ரேஞ்ச் வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் 6 minutes வந்து நமக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட், அப்புறம் அதுக்கு கீழே வந்து ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. பட் 7th கேண்டில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் நல்ல ரெக்கவரி, அந்த ரெக்கவரியில் 9000 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. செல் கால் கிடைக்கையில 9000 பிரேக் அவுட் ஆகி டவுன் சைடில் போச்சு. பை கால் கிடைக்கையில் பாருங்கள் நமக்கு 9000 மேலே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அப்பர் சைடில் கிடைக்குது. ஸோ 9000 ஒரு பிவட் பாயிண்ட் மாதிரி இருந்துட்டு நமக்கு அது மேலே கீழே கிராஸ் ஓவர் ஆகும்போது நல்ல ஒரு 30 point ரேலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குது. அந்த ரேலியில் நமக்கு இந்த சார்ட் அனலைஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிரேக் அவுட் வரும்போதெல்லாம் நமக்கு கேண்டில் கலரை மாற்றி இப்போ பை பண்ணுங்கள், இப்போ செல் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி நம்ம அதில் வர என்ட்ரி பாயிண்ட்ஸை பயன்படுத்தி ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலான்ற மாதிரி நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ நம்ம கிடைச்ச பைக்காலும் 8 நிமிஷம் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி 9030 மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.